சேவில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் விவகாரத்துடன் தொடர்புடைய ஒன் சிட்டி வழக்கறிஞர்கள்தான் அங்கு ஏற்பட்ட கலவரத்திற்கும் காரணம் என்று தான் ஸ்ரீ முஹிடின் யசின் கூறினார். ஒன் சிட்டி வழக்கறிஞர்கள் கலவரத்தை தூண்டிவிட மலாய்க்காரர்களை கொண்ட கும்பல் ஒன்றை கூலிக்கு அமர்த்தி அதன் குழு தலைவருக்கு 150,000 வழங்கியதாகவும் மற்றும் அதிலிருந்து ஈடுபட்ட ஒவ்வொருவருக்கும் 150 முதல் 300 வரை வழங்கப்பட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக உள்துறை அமைச்சரான அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காவல்துறை கைது செய்த 21 பேரில் 2 ஒன் சிட்டி வழக்கறிஞர்களும் அடங்குவார் என்று அவர் கூறினார். திங்கட்கிழமை ஒரு அறிக்கையில் கோவில் கலவரத்தை தூண்டியதாக கூறுவதை ஒன் சிட்டி வழக்கறிஞர்கள் மறுத்துள்ளனர் என்று தெரிய வருகிறது. சேவில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அமைதியான நிலையில் உள்ளது. இன்று விசாரணை நடத்த மலேசிய காவல்துறையின் தடவியல் குழு காலை சுமார் 10:45 சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளது. கோயில் பகுதிக்கு அருகில் உள்ள டாமான்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலை LDP வழக்கம் போல பொதுமக்களின் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. கோயில் பகுதிக்கு அருகில் ஒன் சிட்டி பொமாஜு நிறுவன கட்டிடமும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த திங்களன்று சிவில் சுபாங் ஜெயா ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் காயமடைந்த தீயணைப்பு வீரர் தாக்கப்படவில்லை, ஆனால் உண்மையில் தீயணைப்பு இயந்திரத்தின் மூலம் மோதப்பட்டார் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்தது. திடீரென தீயணைப்பு இயந்திரம் பின்னோக்கி சென்றதும் மற்றும் முகமது அடிப் அதன் பின்னால் நின்றிருந்ததுமான 3 காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதாக கோவில் செயலாளர் VK ரகு கூறினார். பின்னர் முகமது அடிப் தீயணைப்பு இயந்திரத்தால் மோதப்பட்டு அங்கிருந்த தீயணைப்பு வேன் அருகே போய் விழுந்தார் என்பது அந்த காணொளியின் மூலம் தெரிய வருகிறது. தீயணைப்பு வீரரை யாரும் அடிக்கவில்லை, மாறாக தீயணைப்பு இயந்திரத்தை தான் நிறுத்தும்படியும் காயமடைந்த தீயணைப்பு வீரரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படியும் அவர்கள் எச்சரித்ததை அந்த காணொளி காட்டுகிறது என்று கோயில் நிர்வாகம் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறியது. கோவில் நிர்வாகத்தினர் அனைத்து காணொளிகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி சம்பவத்தின் இரவில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க காவல்துறையிடம் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய உயர்கல்வி கடன் நிதி PTPTN கட்ட கடனாளிகளின் மாத சம்பளம் விரைவில் அறிவிக்கப்படும் மற்றும் அது January 2019 முதல் அமல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மலிக் நாடாளுமன்ற வளாகத்தில் தெரிவித்தார். நம்பிக்கை கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 2,000 ரிங்கிட் இலக்கு சம்பளத்தை அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என்று டாக்டர் மஸ்லி கூறினார். பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் சரி பர்தானா தற்போது வாரத்திற்கு 6 நாட்களுக்கு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. புத்ராஜயாவில் உள்ள கட்டிடங்கள் மக்களுக்கு சொந்தமானவை, எனவே பொதுமக்கள் அதை பார்வையிடலாம் என்று சரி பர்தானா அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் மூலம் தெரிய வருகிறது. நெறிமுறை மற்றும் வரவேற்பு கட்டிடம் வாயிலாக பார்வையாளர்கள் சுற்றுப்பயண வழிகாட்டிகளுடன் சரி பர்தானாவுக்கு பார்வையிட செல்லலாம். பொது விடுமுறை நாட்கள் மற்றும் கூட்டங்கள் நடைபெறும் நாட்களை தவிர மற்ற திங்கள் முதல் வியாழன் வரை பார்வையாளர்கள் செல்லலாம். சுற்றுப்பயணத்திற்காக முன்பதிவுகள் 7 நாட்களுக்கு முன்னதாகவே செய்யப்பட வேண்டும். பார்வையாளர்கள் ஒழுக்கமான உடைகளை அணிந்து அடையாள அட்டை மற்றும் கடப்பிதழ் போன்ற அடையாள ஆவணங்களை உடன் கொண்டு வர வேண்டும். கட்டிடத்தில் இருக்கும் போது புகைப்படங்களை பதிவு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரி பர்தானா மலாய் முஸ்லிம் மற்றும் ஐரோப்பிய வடிவமைப்புகளுடன் 1997 கட்டி முடிக்கப்பட்டது. பாஜக தேசிய செயலாளர் HR Raja தேர்தல் ஆணையத்திற்கு புதிய ஆலோசனை ஒன்றை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து 20 தொகுதி இடைத்தேர்தலையும் நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு செய்வதன் மூலம் பணபலம் மற்றும் ₹20 டோக்கனை கொடுத்து ஜெயிப்பது என்பது நடக்காது என கூறியுள்ளார். பணியில் உள்ள காவலாளர்கள் யார் தவறு செய்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையர் AK Viswanathan தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் 60% இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன, 50 மீட்டருக்கு ஒரு CCTV என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறோம் என்று பேட்டியளித்துள்ளார். முன் அனுமதி இல்லாமல் என் பாடலை பாடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இசையமைப்பாளர் இளையராஜா எச்சரித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேடையில் என் பாடலை பாடி பணம் வாங்குபவர்கள் அதில் எனக்கு பங்கு தந்தால் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேடையில் பாடல்களை நீங்கள் இலவசமாக பாடினால் நான் பணம் கேட்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபிகள் தரிசனம் செய்யும் போது பொது வரிசையில் நிற்கும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகின்றனர். இதை தவிர்க்கும் விதமாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே தரிசிக்கும் வகையில் வழிகளை செய்ய திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது. சீனாவில் ரசாயன தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 22 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 35 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு சீனாவில் உள்ள ஹீபே மாகாணத்தில் ஜாங்கியாகோவ் நகரில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த 38 லாரிகள், 12 கார்கள் தீக்கிரையாகியுள்ளது. பெட்ரோலுக்கு மாற்று எரிபொருளை கண்டுபிடிக்க தீவிர ஆராய்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் மாட்டின் கொழுப்பு மூலம் விமானத்தை இயக்குவதற்கான ஆராய்ச்சி வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் மாட்டின் கொழுப்பில் இருந்து எரிபொருள் தயாரிக்க பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தது. இந்த ஆராய்ச்சியில் வெற்றி கண்ட நிறுவனம் கோழி கொழுப்பில் இருந்தும் விமானத்துக்கான எரிபொருள் தயாரித்துள்ளது. செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.